வணக்கம் இப்போ நாம் இல்ல 1 ஒன் மினிட் ஷாட் இருக்கோம் இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜெனெட் ஆயிருக்கு அதனால் கேண்டில் பாருங்கள் ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு செல் அட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நாட் ஃபோர்னு சொல்லிட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குதுல்ல அதான் ஃபஸ்ட் டாராட் செகண்ட் டார்ட் லைன் மேலே லைன் ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் மார்க்கெட்டுனுடைய ட்ரெண்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே அதில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்கணும் வச்சனா போதும் இப்போ பையிங் ட்ரெண்ட் வருது இல்லை செல்லிங் ட்ரெண்ட் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் பையிங் ட்ரெண்டுக்கு கிரீன் கலர்னு செல்லிங் ட்ரெண்டுக்கு ரெட் கலர்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் மார்க்கெட்ல ரெண்டே ட்ரெண்ட்னா ஸோ ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் வரும்போது அந்த கேண்டில் கலர் ஓப்பன் ஆயிரும் ஸோ அதே மாதிரி கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது இப்போ கரண்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் இருக்குது ஏன்னா ப்ரீவியஸ் கால் பாத்தீங்க அப்படின்னா பையிங் கால் அது போய்க்கு இருக்கிட்டு நமக்கு ஒன்ஸ் செல் கால் வந்தோன்னா நமக்கு கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் ஓப்பன் ஆகுது ஸோ இப்போ நமக்கு செல் கால் போகுதுன்னு அடுத்த கால் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு அப்படின்னா அது பைக் கால் தான் வந்து வரும் ஸோ அதனால் நம்ம கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே ஆய்க்க தேவையில்ல ஜஸ்ட் நம்ம அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணால் போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிரேக் அவுட்ஸ்லாம் வந்து அதுவே வாட்ச் அவுட் பண்ணிக்கும் ஒன்ஸ் நல்லா கேண்டில்லாம் பிரேக் அவுட் ஆகுது நல்லா டவுன் சைட்லாம் மூவ்மெண்ட் தருது அப்படிங்கிற கேண்டில் பிரேக் அவுட்லாம் கரெக்டாக இருக்குன்னு நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கால்ஸை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய வேலை டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இதில் வர்ற கால்ஸ் நம்மளுடைய புரோக்கர் அக்கௌண்ட்ல ஜஸ்ட் ஆர்டர்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணுறதா தான் இருக்கும் இப்போதைக்கு நமக்கு இன்னைக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி நமக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது ஈவினிங் டைமிங்ல தான் பாக்குறோம் நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ அதான் கேண்டல்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் கலர்ல போய்கிட்டு இருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நாட் ஃபோர்ல என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு ஸோ இப்போ ட்ரேடிங் கூட ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நாட் ஃபைவ்ல சிக்ஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ நைன்டி ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆர்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி அது வருதா அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபைவ் த்ரீ எயிட்டி எயிட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு டார்கெட் கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு ஸோ இது ஈவினிங் டைமிங் அப்படின்றனால நமக்கு கால் வந்து நல்ல மூவ்மெண்ட் வந்து தருது ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செவன் பாயிண்ட் மூவ்மெண்ட் எயிட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு அதனால தான் நமக்கு வந்து செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ அடுத்த கால் வந்துச்சு அப்படின்னா கால் தான் வந்து வரும் ஏன்னா அதில் நமக்கு கால்ஸ் ஆல்ரெடி செல் கால் வந்துருச்சு அடுத்த கால் வந்தால் கால் தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வரும் அது எப்போ வருது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்போ ரிவர்ஸ் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் செவன் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி மேலே வந்து ஏறுச்சு ஒன்ஸ் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுதுன்னு ஒன்று நமக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரட் ஆயிருக்கு ஸோ பைக்கால்ன்றனால கேண்டில் பாருங்கள் கிரீன் கலரில் ஓப்பன் ஆயிட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு அதே மாதிரியே தான் என்ட்ரி பாயிண்ட் எங்க எடுக்கலான் இருக்குது ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை அட்டுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு லைன் போகுது மேலே ரெண்டு கிரீன் கலர் லைன் இருக்குது அதான் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் இதுல நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் செகண்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் வந்து ஷோ பண்ணுது கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்ல இப்படி தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேண்டில் கலர் மாறிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆனால் எப்படி இருக்கும் இல்லை ஒரு பைக் கால் இந்த சாட்டில் ஜென்ரேட் ஆச்சு உருவாச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த கால் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சார்ட்டில் ஒரு கால்ஸ் வந்து உருவாகும் போது எப்படி இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் தான் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சிடும் ஓகே இப்போ பைங் ட்ரெண்டில் இருக்குது கிரீன் கலர் கேண்டில்ஸ் வந்துட்டு அதே மாதிரி என்ன பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம் அதில் கொடுக்கற சகஷனை ஃபாலோ பண்ணாலே போதும் தான் இதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுனாலே பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய ஓன் வியூ இல்லை உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அதுக்கு ட்ரெண்டு மட்டும் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த சார்ட்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேண்டில் கலர் பார்த்து ஓகே இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இப்போ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது ஒரு டென் மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஜம்ப் அந்த ஜம்ப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் டாரெட் வரைக்கும் நமக்கு போய்ட்டு வந்திருக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு கொஞ்சம் கூட கீழேயே வரலை மார்க்கெட் அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸாக பையங்கிலே தான் இருந்துச்சு மேலே தான் வந்து ரைஸ் ஆக ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படி ரைஸ் ஆகிட்டே இருக்கையில்ல டென்த் மினிட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால் ஜெனரேட் ஆகிய ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரோட்டை ப்ரேக் அவுட் பண்ணி செகண்ட் டார்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீச் கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு குரூட் ஆயில் ஒன் மினி சார்ட்டில் ஈவினிங்கில் பைசல் கால்ஸ் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட்டான கால் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ